தன்னுடைய தாயால் நெடுந்தூரம் சுமந்து செல்ல முடியாது என்பதால் அருகில் உள்ள கல்லூரியில் இடம் தர வேண்டும் என மாற்றுத்திறனாளி மாணவி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த போடியப்பனூரைச் சேர்ந்த விநாயகம் அனிதா தம்பதியின் மகள் கௌரிமணி மாற்றுத்திறனாளியான இவர் 12 வகுப்பில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றார். நடக்க முடியாது என்பதால் சிறுவயது முதல் 12 வகுப்பு வரை மாணவி கௌரிமணியை இடுப்பில் சுமந்து அவரது தாய் அனிதா பள்ளிக்கு அழைத்துச் சென்று வந்தார். தற்போது வேலூர் அரசு கல்லூரியில் மாணவிக்கு இடம் கிடைத்துள்ளது. எனினும் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேலூருக்கு சென்று வர முடியாது என்பதால் அருகில் உள்ள குடியாத்தத்தில் உள்ள கல்லூரியில் இடம் வழங்க வேண்டும் என அரசுக்கு மாணவி கோரிக்கை விடுத்துள்ளார். காலேஜ் மட்டும்தான் வேலூர்ல கிடைச்சது. அம்மா தூக்கி போக மாட்டாங்க. அதனால எனக்கு ஜிஎம் காலேஜ்ல சீட்டை வேணும்னு கேட்டேன். ஏழ்மையான நிலையில் கடினமான சூழலில் நன்றாக படித்த மாற்றுத்திறனாளி மாணவியின் படிப்பு தொடர முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போடியப்பனூர் கிராம மக்களும் கேட்டுக்கொண்டனர். சிறுத்தை ஒன்று நம்மை நோக்கி வந்தால் அலறியடித்துக் கொண்டு ஓடுவோம். ஆனால் கர்நாடகாவில் விவசாயி ஒருவர் தன்னை தாக்கிய சிறுத்தையை கட்டி பையில் எடுத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆசன் மாவட்டத்தில் உள்ள பாகிலு என்ற இடத்தில் சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. எனினும் அது குறித்து கவலைக்குள்ளாத விவசாயி வேணுகோபால் என்ற முத்து வெள்ளிக்கிழமை காலை தனது விவசாய நிலத்திற்கு சென்றார். அப்போது மறைந்திருந்த சிறுத்தை வேணுகோபாலை தாக்கியது. எனினும் அசராத அவர் சிறுத்தையை எதிர்த்து போராடினார். மேலும் சிறுத்தையின் காலை கயிறு கொண்டு கட்டி அவர் அதை தனது பைக்கில் கட்டி கொண்டு தனது கிராமத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் வந்து வேணுகோபால் பிடித்து வந்த சிறுத்தையை எடுத்து சென்று சிகிச்சை அளித்தனர்.